இறைக்காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைக்காக்கும் முட்டாச் செய்யின். இதன் பொருள் என்னவென்றால், உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான், நீதிமுறை கெடாதவாறு ஆட்சி செய்வானாயின் அரசனை அந்த முறையே காப்பாற்றும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்னப்பா வசந்தன்கோ ஓனர் மாதிரி திரும்புறியே அப்படின்னு பார்க்குறீங்களா? காரணம் இருக்குது. அதாவதுங்க, நம்ம தமிழ் சமூகம் எல்லாருக்கிட்டையுமே காலைல என்னப்பா சாப்பிட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்காவாசி ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எது இட்லி சாப்பிட்டேன் இல்லை தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட தம்பி தங்கச்சி ஆகிய உப்மா அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் வரும். இப்போல்லாம் என்ன ஆகிட்டாங்கன்னா, எல்லாருமே ஹெல்த்தியாக மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகி கூழ், கேழ்வரகு கூழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய கால அந்த சம்பிரதாயத்தை எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிச்சு நம்ம வீடுகளில் டக்குன்னு ரெடி பண்ணி சட்டுன்னு சாப்பிட்டு பட்டுனு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கிறது இந்த இட்லி தான். அந்த இட்லியில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்லாம் புகுந்துச்சு. அதாவது குஷ்பு இட்லி அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்போ தான் அது அரசியல் ஆயிடுச்சு, அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சேவ் இட்லி அப்படின்னு ஒரு கேம்பெயின் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்ப்போங்க. இது இந்த ஜோக்கெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரைண்டர் கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இட்லியை சமைக்கிறதுக்கு நம்ம என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு தேவை. ஸோ அந்த மாவு வந்து நம்ம கிரைண்டரில் வந்து அரைப்போம். அது நம்ம வீடுகளில் தாய்மார்கள் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு அது வந்து அதுக்குன்னு இப்போ கடையே போட்டாங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லையா, போ மாவு ரெடிமேடு வாங்கின்னு வந்து அதை ரெடி பண்ணலாம். ஸோ இந்த இட்லியை தயாரிக்கிறதுக்கும் இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த கிரைண்டரில் இருக்கக்கூடிய கல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இப்போ பிரச்சனை வந்திருக்கு. இதுதான் கவர்மெண்ட்டோட இன்சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்வோம். ஸோ இதுக்கு என்ன பிரச்சனை, இந்த கல்லுக்கு என்ன சார் இப்போ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் நாம் உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரைண்டர் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 75% இந்த கிரைண்டரோட மேனுஃபேக்சரிங் எங்கே நடக்குதுன்னா, உற்பத்தி எங்கே நடக்குது அப்படின்னா, இந்த கோயம்புத்தூர் ரீஜனில் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு மிஸ்டர் சபாபதி அப்படிங்கிறவர் தான் 1955 என்ன பண்ணுறாருன்னா, லக்ஷ்மி கிரைண்டர் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பிக்க வர்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 crore வர்த்து பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் பூமானது கிட்டத்தட்ட 55 இவர் ஸ்டார்ட் பண்ணது தான், சபாபதி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணது தான். அதாவது 1 liter கெப்பாசிட்டியில் ஆரம்பிச்சுட்டு 100 liter கெப்பாசிட்டி கிரைண்டர்ஸ் வரைக்கும் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அந்த கிரைண்டரோட வேல்யூ செயின், அதாவது இந்த கிரைண்டரில் மேனுஃபேக்சரிங்கில் என்னென்னா உற்பத்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முக்கியமான தேவை அந்த மோட்டரு மற்ற எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பர்டிகுலர் கல், இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரகம் கல் நமக்கு தேவைப்படும். இந்த கல்லோட குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து பொடி ஆகாது, அந்த பொடி வராது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மேலியபிளாக இருக்கும். இந்த மாவு அரைக்கிறதுக்கு வேண்டிய ஸ்பெஷலான ஒரு கல். இது எங்கிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊத்துக்குழி அப்படிங்கிற ஏரியா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய ஊத்துக்குழி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஊத்துக்குழி வெண்ணெய்க்கு ஃபேமஸ், இந்த பர்டிகுலர் கல்லுக்கும் ஃபேமஸ். இது பெரிய நிறைய பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் கிரைண்டருக்கு GI டேக் கொடுக்கப்பட்டிருக்கு கோயம்புத்தூருக்கு. என்னப்பா இந்த GI டேக் அப்படின்னா, புவிசார் குறியீடு. அதாவதுங்க, திருநெல்வேலி அல்வா, அதை வந்து நம்ம ஊரில் வந்துட்டு இருட்டு கடை அல்வான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து தெரியாமல் சென்னையில் ஒரு கடை போட்டு திருநெல்வேலி அல்வான்னு நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஸ்பெஷல். அதே மாதிரி மதுரை மல்லி, அதே மாதிரி திண்டுக்கல் பூட்டு, திருப்பாச்சி அருவா, அவங்களுக்கெல்லாம் புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூருக்கும் வந்துட்டு இந்த வெட் கிரைண்டர்ஸ்க்கு வேண்டி அந்த புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல ஊத்துக்குழியில் இந்த மாதிரி கற்களை எப்போ வந்து மைனிங் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க கிரைண்டர் கல்லுக்கு வேண்டி இதை ஸ்டார்ட் பண்ணல. 1922 அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த ரயில்வே ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இந்த கற்கள்லாம் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் அதை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் மேனுவலாக, அதாவது அவங்களோட சக்தியை யூஸ் பண்ணி இங்கே மைன் பண்ணுறாங்க. அதில் கிடைக்கக்கூடிய அந்த கல்லில் ஆட்டுக்கல், அம்மிக்கல் இதெல்லாத்தையும் தயார் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் கிரைண்டர் வந்துச்சு. ஸோ அந்த ஆட்டுக்கல் அம்மிக்கல்லாம் வந்துட்டு இங்கே தயார் பண்ணாங்க. அந்த கல்லை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டு வண்டிகளில் ஒவ்வொரு ஏரியாவுக்கு கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வெட் கிரைண்டரோட இரா வந்துச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கல் இருக்குல்ல ஊத்துக்குழியில் மைன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆட்கள் எடுக்கக்கூடிய கல் ரொம்பவே முக்கியமானது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1800 crore பிஸ்னஸ் இதில் ஆகுது. ஸோ டைரக்டாகவும் சரி, இன்டைரக்டாகவும் சரி, நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நிறைய பேர் வந்துட்டு இதில் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிது. கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு இதில் வேலை வாய்ப்பு கிடைக்குது. கோயம்புத்தூரில் மட்டும் 200 small and medium தொழில்கள் இதில் ஆப்ரேட் பண்ணுது. 50 large இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா ஃபுல்லாக இதில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது லோக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2400 families இந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் மைன் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏரியாவாக இருக்கும், அங்கேருந்து தான் வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தோண்டி எடுப்பாங்க. ஆனால் இங்கே 15 acres தான் இந்த மைனோட சைஸ். அதாவது ஒவ்வொரு மைன் நாங்கள் சொல்லுங்கள், மொத்தமாகவே ஆட்கள் அங்கேருந்து இந்த கிரைண்டர் கல் எடுக்கிறாங்களா ஊத்துக்குழி ஏரியாவில், அது வந்து கிட்டத்தட்ட 15 acres தான் இந்த மைனோட பரப்பளவு.
ஸோ என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுங்க இந்த பர்டிகுலர் மைனுக்கும் மற்ற மைன், அதாவது எம் சாண்ட் அப்படிலாம் பண்ணுறாங்களா, அந்த குவாரி பண்ணுறாங்களா, அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அங்கே ரொம்ப ஹெவி மெஷின் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய வெடிப்பொருட்கள் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே மைன் பண்ணுறது தான். அதுக்கப்புறமா தான் நமக்கு இந்த எம் சாண்டு அதுக்குண்டான தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்குது. அந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனை வருதுங்க. எதுக்கு இந்த எம் சாண்டு மைனுக்கு ஒரு பிரச்சனை வருது? அங்கே ரெண்டு சகோதரர் எம்ஆர் மணி அண்ட் எம்ஆர் விஸ்வநாத், இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தகராறு வந்துச்சு. ஸோ இந்த விஷயம் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போனோடனே இந்த விஸ்வநாத் அப்படிங்கிறவரோட லைசன்ஸை வந்து கோர்ட்டு ரத்து செய்யுது. அவர் பண்ணுறது வந்துட்டு பெரிய மைன், அவர் பண்ணுறது இந்த கிரைண்டர் கல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குண்டான மைன் கிடையாது. ஸோ அவர் கடுப்பாக என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, ஐயா இந்த ஏரியாவில் நிறைய மைன் இருக்குது, என்னோட லைசன்ஸை என்னோட உரிமை மட்டும் ஏன் ரத்து பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ உடனே நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுதுங்க. அந்த கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு எதெல்லாம் இல்லீகலாக போகுது அப்படின்னு பார்க்க அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கமிட்டி இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்க்கல. எதுக்கு எம் சாண்ட் மைன் வேறு, அதுக்கப்புறமா இந்த கிரைண்டர் குவாரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கிரைண்டர் கல்லுக்கு வேண்டி மைன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வேறு, அதுக்குண்டான வித்தியாசத்தை பார்க்காம இல்லீகலாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லிடுறாங்க. இது வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுறாங்க. இந்த அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய ரெவென்யூ ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சின்ன சின்ன மைன்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஆக மொத்தமாகவே 15 ஏக்கர், அவங்களுக்கு 2.28 கோடி அளவுக்கு, ஒரு ஆளுக்கு சில ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபைன். இப்போ ஒரு சின்ன நிலம் வச்சிருக்க ஒரு ஆளுக்கு 2.28 கோடி வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலையில் நிறைய சமுதாய மக்கள் வேலை செஞ்சுருக்காங்க. தொட்டிய நாயக்கர் மக்கள் வேலை செய்கிறாங்க, உப்பளி நாயக்கர் மக்கள் வேலை செஞ்சுருக்காங்க, கொங்கு வெள்ளாளர் மக்கள் வேலை செஞ்சுட்ருக்காங்க, எஸ்சி அருந்ததியர் மக்கள் வேலை செஞ்சுட்ருக்காங்க, வளையார் வன்னியர் நிறைய பேர் இந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதாவது இந்த வேலை செஞ்சு அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15,000 ரூபா 20,000 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் அவங்க மேலே போடப்பட்ட ஃபைன், ஹையஸ்ட் ஃபைன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2.28 கோடி அளவுக்கு இவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 10 வில்லேஜில் இருக்காங்க, 2 பஞ்சாயத்துக்கு கீழே இவங்க வராங்க. ஸோ இந்த மக்கள் இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சார், இது 2 பஞ்சாயத்துக்கு கீழே 10 வில்லேஜ் 10 கிராமங்கள் இதுக்கு கீழே வருதுங்க. அது மொரட்டுப்பாளையம் அண்ட் பெரியபாளையம் பஞ்சாயத்து. இந்த 2 பஞ்சாயத்துக்கு கீழே நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு செதார்பாளையம் அப்படிங்கிற இடத்துல 100 குடும்பங்கள், மொரட்டுப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல 500 குடும்பங்கள், தொட்டை வளவு அங்கே 150 குடும்பங்கள், சப்பட்ட நாயக்கப்பாளையம் இங்கே வந்துட்டு 250, திம்மநாயக்கம்பாளையம் இங்கே வந்து 200 குடும்பங்கள், அதே மாதிரி பெரியபாளையம் பஞ்சாயத்து கீழே நல்லகட்டிப்பாளையம் 60 குடும்பங்கள், பெதமபாளையம் 25 குடும்பங்கள், இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள். ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,235 குடும்பம் இதனால் பாதிக்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு நம்ம வருவோம். பட் அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்குன்னா, சார் இதுக்கு வேண்டி ரெகுலேஷன் தனியாக போடுங்க. மற்ற மைன்ஸ் மாதிரி கிடையாது நம்மளோட வேலை. இந்த 15 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 மைன்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த சுரங்கங்களுக்கு தனியான ஒரு ரெகுலேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 70 வருஷமாக இவங்கெல்லாம் இதில் இன்வால்வாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கலெக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, இதுக்கு வேண்டி தனியாக ரூல் போடணும், தனியாக ரெகுலேஷன் போடணும் அப்படிங்கிற விஷயத்தை அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எம் சாண்ட் மைனுக்கும் இந்த கிரைண்டர் கல் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பண்ணக்கூடிய அந்த சுரங்கங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இந்த எம் சாண்ட் மைனுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மினிமமாக 5 ஏக்கர்னாலும் உங்களுக்கு தேவை. ஆனால் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 0.05 ஏக்கர் அவ்வளோ போதும், இல்லைனா 1/2 ஏக்கர் நிலம் இருந்தால் கூட இந்த மைனை பண்ணிட்டு போகலாம். எது இந்த கிரைண்டர் கல் பண்ணக்கூடியது. இந்த எம் சாண்ட் மைனில் பார்த்தீங்கன்னா நிறைய வெடிகள், பெரிய வெடிகள்லாம் வைக்க வேண்டியிருக்கும். அதுதான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வடிவேல் ஒரு படத்தில் மேலே போய் ஒரு கல்குவாரியில் நிற்பார். நிற்கும்போது ஏடா வெடியை வச்சுட்டு அங்கே நிற்கிற இங்கே வாங்கடா அப்படின்னு ஒரு பிரச்சனை பண்ணுவார்ல, அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பிளாஸ்டெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே வெடி மருந்து யூஸ் பண்ணாலும் ரொம்ப கம்மியாக இந்த கைகளில் யூஸ் பண்ணி தான் அவங்க ஃபில் பண்ணி அதை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரில்லிங் டெக்னாலஜியாக யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் கஸ்டம் மேடாக அவங்களே ஒன்று ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு வேண்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் எம் சாண்ட் மைனில் பார்த்தீங்கன்னா பல கோடிகள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது, அவங்களே கையிலேயே கட் பண்ணி ஹேண்ட் கட்டிங் யூஸ் பண்ணிவிட்டு மைனர் மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் அவங்க வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆனால் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் இல்லீகல், இதுவும் இல்லீகல், இதையும் மூடு அதையும் மூடு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதிகாரிகளுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி
நீதித்துறைக்கும் சரி இதற்குண்டான அந்த டிஃப்ரென்ஸுக்குண்டான ஒரு புரிதல் இல்லாமல் போயிருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழ ஆரம்பிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க. யாருக்கு இந்த கிரைண்டர்கள்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மைன்ஸோட ஓனருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்கு கீழே போட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்மால் மைன்ஸ் ஆக்ட் 1959, அதாவது சிறு கனிம சலுகை விதிகள், அதுக்கு கீழே வந்துட்டு இவங்க விதியை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைன் போட்டதெல்லாம் பாருங்களேன், சுப்பிரமணியன் அவர்கள் 86 சென்ட் இடம் வச்சுருக்காரு, அவருக்கு போட்டிருக்க ஃபைன் வந்து 2 கோடி. ராஜ்குமார் 20 சென்ட் வச்சுருக்காரு, அவருக்கு போட்டிருக்க ஃபைன் வந்து 1.5 கோடி. ஸோ மொத்தமாக இவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 24 கோடி ஃபைன் போட்டிருக்காங்க. இடமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 ஏக்கர் தான் வரும். அதுக்கு எல்லாருக்குமே இவ்வளோ ஒரு அதிகமான ஃபைன் போட்டிருக்க காரணம் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஸோ பிரச்சனை என்ன, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தப்பு பண்ணியிருக்காங்களா, அதிகாரிகள் தப்பு பண்ணியிருக்காங்களா, என்னதாங்க பிரச்சனை, தெரியாமல் இவ்வளோ நிறைய ஃபைன் போட்டாங்களா இல்லை வேணும்னே ஃபைன் போட்டிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்துக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில புரிதல் வரும். உதாரணத்துக்கு இந்த தமிழ்நாடு ஸ்மால் மைன்ஸ் ஆக்ட், அதாவது சிறு கனிம சலுகை விதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தானே ஃபைன் போட்டிருக்காங்க. அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கே என்ன எதை ஒரு மைனாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர், அதாவது 1 ஹெக்டார் நிலம் வச்சுருந்தா தான் அதை வந்துட்டு ஒரு சுரங்கமாகவே கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு மைனாகவே கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, எல்லாருமே சின்ன சின்னது, 1/2 ஏக்கரு, அப்புறம் வந்து 50 சென்ட், 40 சென்ட், 30 சென்ட் அந்த மாதிரி இடத்த வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அது அவங்களுக்கு பட்டா இருக்கக்கூடிய நிலம் தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு நிலம் இல்லை. ஸோ இவங்க அப்ளை பண்ணாலுமே எதுக்கு கீழே அப்ளை பண்ணுவாங்க, அந்த சட்டப்படி வந்துட்டு 2.5 ஏக்கர் இருக்கணும், 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும், அதெல்லாம் இவங்க கிட்ட இல்லை. ஸோ இது வந்து ஒரு தனி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அதுக்கு தனியாக நீங்கள் ரூல்ஸ் போடணும். ஏன்னா 70 வருஷமாக இருக்குது, அதை நம்பிய வாழ்க்கை நடத்துகிறாங்க, இத்தனை குடும்பங்கள் அதை நம்பி பொழைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக மாற்ற வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் மாற்ற வேணும். இதுக்கு வேண்டி ஒரு புது சட்டம் கொண்டு வரலாம். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பிளாஸ்ட் ஃப்ரீ மைக்ரோ மைன்ஸ் ஆக்ட், இதுதான் வந்து ஒரு பரிந்துரை. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்டம் 2.5 ஏக்கரை இருந்தால் தான் வந்து அது வந்து ஒரு சுரங்கமாகவே கன்சிடர் பண்ணுது. இந்த பர்டிகுலர் சட்டத்தில் 1 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய நிலங்களையும் நம்ம யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, அங்கெல்லாம் வந்து நிறைய வந்து வெடிப்பொருள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணலைங்க, ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க, சுற்றுச்சூழலுக்கும் பெருசாக பாதிப்பு இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுரங்கங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன மைக்ரோ மைன்ஸ்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் தனியாக ஒரு சட்டம் போடணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கோரிக்கை. இந்த கோரிக்கை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு 2020 அமைச்சிட்டாங்க, 12 செப்டம்பர் 2020 டாக்டர் விஜய் கார்த்திகேயன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அமைச்சிருக்காங்க. திருப்பூர் கான்ஸ்டிடியூன்சிக்கு கீழே தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஏரியாலாம் வரும், கோபிஜெட்டிப்பாளையம் ஈரோடு இந்த ஏரியா எல்லாமே அதுக்கு கீழே தான் வரும். சுப்ராயன் அவருக்கும் அமைச்சிருக்காங்க, கம்யூனிஸ்டை சார்ந்த எம்பி அவர். ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கும் 13 அக்டோபர் 2021 என்னைக்கு இந்த எம்பிக்கு அமைச்சாங்களோ அதே நாளைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பலாம், அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த தப்பா இல்லீகல் மைனிங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு. கிடையாதுங்க. இதனால் பாதிக்கப்பட்ட ஆட்களை நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து பாருங்கள். இது வந்து மைக்ரோ இண்டஸ்ட்ரி, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய ஆட்கள், கோடிக்கணக்கால சம்பாதிக்கக்கூடிய ஆட்களில், பெருசாக வந்து இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஆட்கள்ல. இதை நாங்கள் சொல்லலை, திமுகவின் தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டும் சொல்கிறாங்க, சிபிஐயும் அதான் சொல்கிறாங்க, திருப்பூர் எம்பி சுப்ராயன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த கலெக்டருக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் சுப்ராயன் அவர்களுக்கெல்லாம் எழுதின லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே திரு சுப்ராயன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கும் பரிந்துரை செய்கிறார். ஐயா, புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வாங்க, இவங்கெல்லாம் 70 வருஷமாக இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க, சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இதில் பெருசாக காசும் ஒன்றும் சம்பாதிக்கலை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இத்தனை நாள் இந்த கொரோனானால அவங்களால எதுவும் பண்ண முடியல, இப்போ நீங்கள் மூடி வச்சுருக்கீங்க, 5 மாதமாக வருமானம் எதுவும் இல்லை, ஸோ ஏதாவது ஒரு நிவாரண நிதி நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரெப்ரஸன்டேஷன் ஆல்ரெடி அனுப்பப்பட்டிருக்கு. சர்விங் எம்பி இருக்கார் பார்த்தீங்களா, அவரே அனுப்பிச்சிட்டார். ஸோ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 39 ஃபேமிலி, 39 ஏக்கர் இருக்குல்ல, 39 ஃபேமிலி அவங்க தான் இந்த ஓன் பண்ணுறாங்க, அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு வெறும் இந்த கிரைண்டர் ஸ்டோன் மட்டும் இல்லை, அதில் வேறு வேறு சைஸ் கல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, இந்த பூண்டு குத்துற கல், அதுக்கப்புறம் ஆட்டங்கல், அதுக்கப்புறம் மரச்செக்கு. மரச்செக்கில் நீங்கள் நினைப்பீங்க மரச்செக்கு தானே, அப்புறம் என்ன இந்த கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மரத்தை வச்சு அதை குத்துவாங்க, பட் அங்கே இருக்கக்கூடிய கல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே இந்த கல் தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த கல்லை எடுத்ததுக்கப்புறம் அதை கொண்டு போய் லேத் ஓனர்ஸுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த லேத் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 குடும்பங்கள் இருக்குது ஊத்துக்குழி ஏரியாவில் மட்டும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்டுங்கல், அம்மிங்கல், பூண்டுக்கல், ராகிக்கல் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கல்ல, 1000 குடும்பங்கள் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. வெட் கிரைண்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 5000 குடும்பங்கள் கோயம்புத்தூரில் இதை நம்பி இருக்குது.
ஒரு வருஷத்துக்கு ஆனுவல் டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000-1200 கோடி இதில் நடக்குது. டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,000-50,000 பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால தான் நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா இது வந்து இல்லீகல் கிடையாது, ஏன்னா இவங்களுக்கு வேறு வழியே இல்லை. இவங்க வந்துட்டு ஒரு உரிமமோ லைசன்ஸோ பெறணும்னு கவர்மெண்ட் கிட்ட போனால் அவங்க எந்த சட்டத்துக்கு கீழே கொண்டு வருவாங்க, அதுக்குன்னு ஒரு தனி சட்டமும் கிடையாது. ஸோ ஆகையினால் ஃபைன் போட்டதை திருப்பி வாங்கி அவங்களுக்கு நிவாரண நிதி கொடுத்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை ரெகுலேட் பண்ணிங்கன்னா, இதை நம்பி இவ்வளோ வருஷமாக பல குடும்பங்கள் இருந்தது பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த வேல்யூ செயினே அஃபெக்ட் பண்ணப்படும். அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய இன்புட் இந்த கிரைண்டர் ஸ்டோன். ஸோ அந்த ஸ்டோனை நீங்கள் அஃபெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் செயினுமே பாதிக்கும், இது பிஸ்னஸை பாதிக்கும் அப்படிங்கிறதா எங்களோட கூற்று. ஸோ ஆகையினால இங்கே இப்போ ஆண்டுட்டு இருக்கக்கூடிய அரசு இதுக்கு செவிசாய்த்து தேவையான விஷயங்களை பண்ணணும், அந்த ஃபைன்ஸ் எல்லாத்தையும் ரிவோக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் பேசுகிற பேச்சை நீங்கள் கேட்டு வாங்க. தெரிஞ்சது எனக்கு 62 வயசு ஆச்சுங்க, அப்புறம் 20 வயசு வரைக்கும் வேலை பழகலை, அதுக்கு மேலே தான் வேலை பழகலை. இப்போ நீங்கள் வந்து வேட்டு வச்சிருக்கிறீங்களா இல்லை கொத்தி எடுக்கிறீங்களா? வேட்டு வச்சு வேட்டு வச்சிருக்கிறீங்க, ஆனால் வந்து எடுத்து இந்த மாதிரி கல்ல வந்து கை கல் கொத்தி தான் எடுக்கிறீங்க? எந்த பொருளும் வாங்கவும் இல்லைங்க, பூரி சொத்து மட்டும் இருக்கு, சொத்து மட்டும் அப்படி வச்சிருக்கீங்க, மட்டும் மட்டும் பண்ணிட்டு வேற எந்த பொருளும் வாங்கல, சொந்தமா வாங்கினதில்லை. இதுதான் அங்க இருக்கக்கூடிய அவலநிலை. டெய்லி இனிமேல் இட்லி காலையில் சாப்பிடும்போது இனிமேல் இந்த இட்லி ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு கிடைக்காது, இந்த இட்லியை காப்பாற்றுறதுக்கு வேண்டி இட்லி முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கழகத்தை நம்ம ஆரம்பிக்க வேண்டி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கவலையெல்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அடிப்படையே அந்த கிரைண்டர் ஸ்டோன் தான், அதையே தூக்கிவிட்டோன்னா அப்புறம் எதுக்கு நம்ம இட்லி சாப்பிடுவோம், எல்லாம் கெலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளிநாட்டு உணவை வாங்கி சாப்பிட வேண்டியது தான். ஸோ இந்த சேவ் இட்லி கேம்பெயின் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு விளையாட்டாக இருந்தால் கூட அதற்கு பின்னாடி எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ ஆளும் அரசு இதுக்கு என்ன தேவையோ அதை உடனுக்குடன் பண்ணணும். திருப்பூர் எம்பியோட அந்த ஒரு கோரிக்கையை உடனே செவி சாய்ச்சிட்டு தேவையான விஷயங்களை பண்ணணும். நீதிமன்றங்கள்லேயும் இந்த விஷயங்களை அவங்க தெளிவுபடுத்தணும். அதாவது அரசாங்க சார்பாக நாங்கள் வந்து இந்த விஷயத்தை பார்த்துட்டோம், ஃபைன் போடப்பட்டிருக்கு, அதை ரிவோக் பண்ணிட்டோம், புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வருவோம், இந்த மாதிரி சிறு மைன்ஸ் மைக்ரோ மைன்ஸ்க்கெல்லாம் புது சட்டம் கொண்டு வந்துட்டு தேவையான விஷயங்களை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறது தான் தமிழ்நாடு அரசுக்கு நல்லது. காரணம் என்னென்னா அவங்க ஏழைகளுக்கான அரசுன்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஏழைகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சின்ன சின்ன குடும்பங்கள் இதில் இன்வால்வ்டாக இருக்குது, காலங்காலமாக இன்வால்வ்டாக இருக்குது. கோட்டேஜ் இண்டஸ்ட்ரியோட ஒரு நிலைமை இது, மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரியோட ஒரு நிலைமை இது. ஸோ தேவையான விஷயங்களை இந்த அரசாங்கம் உடனுக்குடன் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு யார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரை சார்ந்த திரு செல்வகுமார் அவர்கள். அவர் இதில் நிறைய ரிசர்ச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள்கிட்ட எல்லாம் போய் மீட் பண்ணி பேசி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கேதர் பண்ணி நமக்கு அனுப்பிச்சார். அவர் ட்விட்டர்லேயுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், பல சமூக பிரச்சனைகள் எடுத்து பேசுவார். ஸோ இந்த விஷயத்தை நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்ததுக்கு திரு செல்வகுமார் அவர்களுக்கு நன்றி. பதிவு நிறுத்தியா, இதுவும் நம்ம பாரம்பரியம் தான். இட்லியை நான் சொல்லலை, அந்த இட்லிக்கு வேண்டி கஷ்டப்பட்டு அந்த கிரைண்டர் ஸ்டோனை சொந்தமாக மைன் பண்ணி பெருசாக வருமானம் இல்லைனாலும் பரவாயில்ல, இது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது வந்துட்டு இதனால் இதை நம்பி நிறைய சமூகங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். ஸோ சேவ் இட்லி அப்படிங்கிறது ஒரு சும்மா ஒரு சிம்பாலிசம் தானே தவிர, அதுக்கு பின்னாடி பல குடும்பங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ், பல குடும்பங்களோட வாழ்வாதாரம், Article 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது எல்லாருக்கும் ரைட் டு லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்வால்வாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய ஃபைன், அதாவது அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னு $50,00,000 ஃபைன் போட்டிருக்காங்க, அவரோட வருமானமே வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு $50,000 கூட இருக்காது. ஸோ அவருக்கு வந்துட்டு $50,00,000 ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு மைண்ட்லெஸ் அப்ளிகேஷன் ஆஃப் லாஸ் இருக்கக்கூடாது, இதுக்கு வேண்டி தனி சட்டம் கொண்டு வரணும். ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, புவிசார் குறியீடு, அது வந்துட்டு இந்த கோயம்புத்தூருக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிரைண்டர் இண்டஸ்ட்ரிக்கு வேண்டி, அதன் அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்லை அவங்க நிலத்திலிருந்து தோண்டி கஷ்டப்பட்டு பெருசாக வருமானம் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவையான ஆதரவு அரசாங்கமும் கொடுக்கணும், அரசாங்கம் கொடுக்கலாம், பொதுமக்களாகிய நாம் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். இணைந்து இருந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்கனம் பாரதம். ஜெய்ஹிந்த்.